வணக்கம், என்னுடைய பேர் ஆகரன். அதாவது இந்த மேடை எனக்கு புதுசு தான், முதல் மேடை. அதுக்கு முடி உங்களை வரவேற்புக்காக கூப்பிட்டுருக்காங்க. நான் கூப்பிட்டு அழைச்சி அழைக்காமல் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதே போல் வந்து நான் சொன்னோடனே தம்பி கண்ணு போட்டுக்கடா பேர் அப்படின்னு சொன்னேன். ஆர்வி உதயகுமார் சார் பேரரசு சார், அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் போட்டுங்க என் ஃபோட்டோவை அப்படின்னாரு. இப்போ பேரரசு சார், அடுத்தது ஜாகவரத்தங்க சார், இது நம்ம நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது லுல்லு சபா ஜீவா அவர்கள், உடனே சொன்ன மாத்திரத்தில் அது மிராக்கலாக நடந்த விஷயந்தான், டக்குன்னு கூப்பிட்டோடனே வந்துட்டார் அவருக்கு. அடுத்தது வந்து எங்கள் வேலூர் பார் சார், சொல்லவே வேணாம், என்னுடைய குரு. அவர்கிட்ட தான், அவர் எந்த தொழில் கற்றுக் கொடுக்குறதா இருந்தாலும் ஓப்பனாக கற்றுக் கொடுத்துருவார். ஒரு படத்தை எளிமையாக எடுக்கிறது எப்படிங்கிறதும் கற்றுக் கொடுத்த மாதிரி தான் அவர் எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்று நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. எங்கள் குரு அவர் சொல்லாமலே நான் இருக்கிற மேடையில் அவர் இருப்பார், அந்தளவுக்கு என் மேலே ரொம்ப அன்பு பற்றும் வச்சுருப்பார். அடுத்தது தஞ்சை தமிழ் பித்தன் ஐயா, எஸ்எஸ்சி ராம்கி சார், இன்னும் நிறைய பேர் நான் எதுனால அடையாளம் கண்ண முடியல நினைக்கிறேன். மேடைக்கு கூப்பிடலான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அனைவரையும் வருக வருக என என் மனந்தாழ்ந்து ஆழ்ந்த உள்ளத்துடன் நான் சொல்கிறேன், வருக வர என வரவேற்கிறேன். வணக்கம், என் பேர் சுதீர். ஆக்சுவலாக இது வந்து பல வருஷம் போராட்டம், இப்போ தான் ஆக்சுவலாக படங்களில் வெளில ஆரம்பிச்சுது. என்னோடய ஃபஸ்ட்டு படம் பெருமாள் படத்தில் வெளில நான் நடிச்சிருந்தேன், வின்சென்ட் செல்வா சாரோடது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சில சில படத்தில் வெளில நான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரொமோஷனாக ஹீரோவும் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஆக்சுவலாக எங்கள் அப்பா தவறிட்டார் சார், அன்னிலேருந்து கொஞ்சம் டிசைட் பண்ணேன் சார், பண்ணால் ஹீரோ தான் பண்ணணுன்ற மாதிரி கொஞ்சம் முடிவெடுத்திருக்கேன். பட் அதனால் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, பட் ஓகே, அப்போ ரெண்டு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷனில் தெலுங்கில் ஒரு படம் தி எண்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் மிக வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் வந்தது. அந்த கேப் வந்ததுக்கப்புறம் மறுபடி சென்னை வந்துட்டு சரி மறுபடி ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி ஹிட்டு கொடுத்துட்டேன், பட் மறுபடி வாய்ப்பு தேட வேண்டியதாக இருக்குது என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி இப்போ இத்தனை வருஷம் நம்ம பண்ணுறது என்னடான்னு பார்த்தா வாய்ப்பு தேடிட்டுருக்கோம் சரி அப்படின்போது சரி ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு, வாய்ப்பு நம்ம க்ரியேட் பண்ணலான்ற மைண்ட் செட் வந்துச்சு. அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி சரி ஒரு நானே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பின்னாடி இருக்கிற மாதிரி எல்லா ஒரு ஆணுங்களுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்ற நான் ஆணித்தனமாக நம்பர் ஒரு ஆள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வரைக்கும் என்னென்ன படங்கள் பண்ண எல்லாத்துக்குமே அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போது இந்த படம் பண்ணது கூட நம்ம இங்கே இருக்கிற ராஜுன்னு ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தினார். சாரி ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இருக்க கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எல்லாருக்கும் நன்றி. சரி, மீடியா எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாருங்க, உதயகுமார் சார் ஆகட்டும், பேரர் சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எப்படி அதுக்கப்புறம் நான் ஊட்டணும், ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டத்தில் நான் வந்து இப்போ கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டில் அட்வைஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் அட்வைஸ் இருந்தது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் அகரன் நம்ம ஃப்ரெண்டு மூலமாக வந்தார். சரிங்க, இது மாதிரி ஒரு ஒரு ஐடியா ஒன்று பிளான் பண்ணுறோம், ஒரு டூர் மாதிரி போகிறோம், படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் ஆக்சுவலி எனக்கு என்னென்ன சினிமா நம்ம முன்னாடி ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கேரக்டர் என்ன, அது எப்படி பண்ணணும், டைலாக்ஸில் கொஞ்சம் என்ன பார்க்கணுமா, இல்லை அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற நான் வந்து சரி கதை சொன்னார் ஒரு 10 மினிட்ஸில். அதுக்கப்புறம் சரி ஸ்கிரிப்ட் கொடுங்க ஜெய் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கு அதான் ஜி ஸ்கிரிப்ட்ன்ட்டாரு. அதுக்கப்புறம் சரி என்ன ஜி பண்ண போகிறேன், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி போகுது அப்படின்ட்டு. சார் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. செகண்ட், ஆக்சுவலாக என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்னா ஜென்ரலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிட் க்ளோஸ் மாஸ்டர் அந்த மாதிரில வைப்பாங்க. இதில் வித்தியாசமாக என்னென்னா ஓப்பனிங் சொல்லுவாங்க, எண்டு சீன் சொல்லுவாங்க, எண்டு சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இங்கே நடிக்கிற 6 பேருக்குமே வந்து யாருக்குமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, எங்கள் கேரக்டர் மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் நான் ஹீரோ, படத்துக்குள்ளேயே ஹீரோ மாதிரி பண்ணியிருக்கேன், அவர் டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு, மற்றவங்க எல்லாம் இந்த டெக்னீஷியன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ எந்த டைமில் என்ன பண்ணுவாங்க எது எந்த டைமில் சொல்லுவாங்க யாருக்குமே தெரியாது. பட் கேமரா மூவ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஹோல் லென்த்து சீன் அது அப்படியாது. சில டைம் 3 மினிட்ஸ் போவோம், 5 மினிட்ஸ் போவோம். அது வந்து நம்ம கட்டும் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டேன், ஏன்னா அவரும் நடிச்சுட்டு இருக்காரு உள்ள. இது ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமான இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் டே தான் எனக்கே புரிஞ்சுது ஒரு ஃப்ளோ எப்படி போகுது, ஒரு ரியலிஸ்டிக்காக எப்படி என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு 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 பேட்டர்ன். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு கேமராவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதனால ஆக்சுவலாக கேமரா ஹரர்ன்றது டைட்டில் கேப்டாக இருக்கிறது ஒரு மேட்டர். அதுக்கு அதே மாதிரி கேப்ஷன் லைவ் ஹாரர்ன்னு போட்டதுக்கு, ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி ஹாரர் ஃபேஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் ஆர் போட்டு இந்த பேய் காட்டி அப்படிலாம் இருக்கும். இது லைவாக நாங்கள் ஒரு பேய் பேய் நேரில் வந்துச்சுனாலும் சம்திங் ஒரு மர்மமாக நடக்கிறது, என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது, எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது. அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக இழந்தும் போது ஏன் நடக்குது எப்படி நடக்குது, அதுலேயும் ஒரு சுயநலம் அதுலேயும் ஒரு பொதுநலம் எல்லாமே வந்து கலந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு ரியாலிட்டியான இது விஷயம். அது அகரன் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய ஆள். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போதெல்லாம் போகும்போது ஒரு 100 பேர் சார் நீங்கள் அகரன் தானே அப்படிப்பின்னு, ஐயோ சார் ஆல்ரெடி பெரிய ஆள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் நல்லா இது. அதே மாதிரி ஆக்சுவலாக சார் டைரக்டராக வந்து வெல் டேலண்டட், ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர் இருந்தது அவ்வாறுன்னு எனக்கு அனிதமான நம்பிக்கை. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லலாம், ஏன்னா எங்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுன்ற சொல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள். ஸோ அவரோட நட்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இது நீடு அடுத்தடுத்த பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற லர்கன் வந்தது தேங்க்ஸ், நன்றி, தேங்க்ஸ். எல்லா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த மேடையில் நான் இங்கே நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய ஒரு யாருன்னா திரு அகரன் சார். அந்த அகரன் சாருக்கு முதற்கண் வணக்கம். இந்த மேடையில் இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் முன்னாடி நான் இன்னைக்கு இப்படி பேசுவேன்னு கனவு கூட கண்டதில்லை. ஏன்னா குடும்பம் வாழ்க்கை நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன், நிறைய பேச்சு திறமை நிறைய எல்லாம் எழுதி அப்படியே அடங்கிட்டேன். ஆனால் இந்த ஏஜில் என்ன, நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்கம்மான்னு எனக்கு தைரியமாக ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த பாட்டை எழுத வச்சாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எழுத வச்சது மட்டும் இல்லை, சிலதெல்லாம் பெட்டி உள்ள போயிடும். ஆனால் எனக்கு இந்த பாடலை இங்கே போட்டு அதையெல்லாம் பார்த்து கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட மிகப்பெரிய சந்தோஷம், இப்படிப்பட்ட ஜாம்பவன்கள் முன்னாடி நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சந்தோஷம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு மேடையா இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முதல் மேடை இப்போ பேசுறது இந்த இடத்துல திரையுலகத்தில். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு அகரன் அவர்களுக்கும் இங்கே கூடி இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டு மிகவும் நன்றி, மிகவும் நன்றி என்று உங்கள் யாவரும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்து கொண்டு, உங்கள் ஆதரவு எப்பொழுதும் என்னை போன்ற ஒரு எளிய பாடலாசிரியருக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த கேமரா எரர் படத்தின் இயக்குனரும் நடிகருமான அகரன் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களையும், பேரரசு அவர்களையும், ஜாக்வா தங்கம் அவர்களையும், லொல்லு சபா ஜீவா அவர்களையும், நடிகரும் இயக்குனருமான வேலு பிரபாகரன் அவர்களையும், மற்றும் அவரின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களையும், தொலைக்காட்சி தோழர்களையும், இணையதள நண்பர்களையும், புகைப்பட கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கேமரா எரர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே ஒரு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா சிறப்பு வந்து அத்தனை பேருமே ரொம்ப அப்படியே ஆர்வமாக மேலே ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்க்ரீனை பார்க்கல, நீங்களாம் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு முகமலர்ச்சியோடு இருக்குன்னா இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் படம் எடுக்கிற டைரக்டருங்க, நீங்களே ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அகரனுக்கு அது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ அதேமாதிரி நீங்களே ஒரு போட்டி போட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஏரியா வாங்கினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னா இந்த மாதிரிங்க, இப்போ எடுத்துகிட்டு போகிறாரு, டைலாக்கே இல்லாமல் படம் எடுத்துருக்குறாங்க. ஆன் தி வேல கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியிலேயே போயிட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டருக்கோ ஓடிடிக்கோ இல்லை வந்து விண்ணப்பிற தளத்துக்கோ கொண்டு போகிறது தான் பெரிய சவாலான விஷயமா இருக்குது. அது எல்லா டைரக்டர்களுக்கும் தெரியும்.
ஏன்னா அவங்களும் அதனால தான் இப்போ பேரரசர் உதயகுமார் சார்லாம் கொடுத்த ஹிட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டேரக்டர் யாருமே அது கொடுக்கல. அந்தளவுக்கு அவங்க நிறைய படங்களை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜாக்வார் தங்கம் கில்டில் உட்காந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறது நிறைய வேலையாக பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி பாதிக்கப்பட்ட யாரோ ரெண்டு பேர் கைத்தட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம். அனுபவப்பட்டவங்க அதே, அதாவது இந்த படம் வந்து எந்த வித சிக்கலும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு திட்டம் போட்டு திட்டமிட்டு கரெக்டாக அகரன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னோட முழு கவனத்தை செலுத்தி பண்ணுறாரு. அதனால ரிலீஸையும் அவர் மிக சிறப்பாக பண்ணுவார்னு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த படத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து வாழ்த்து வருகை தந்த அத்தனை பேருக்கும் அகரன் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். சென்சார் எடுக்க முடியும், சென்சார் எடுக்கும்போது முதல் சென்சாருக்கு எனக்கு கிடைக்கல, அது போராடி தான் அந்த ரெண்டாவது சென்சார் நான் வாங்க முடிஞ்சுது, ரெண்டாவது சென்சார்ஸ் வாங்கினேன். ஸோ இப்படி கூட ஒருவன் டைரக்டராக வர முடியும்னு ஒரு நிரூபிச்சிருக்கிறேன், இதுதான் உண்மை. இதில் வந்து டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், டே நைட் எங்கள் டீமு என் கூட வந்து அன்பு சுதீர் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கூட சொன்னார் அவர் கதை இப்படி போகிற போக்கில் எடுக்க முடியும்ன்ட்டு. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஏன் கேமராமேன் மேலே வரலன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இந்த படத்தை நான் கடைசி ஷாட் எடுத்துட்டு அதை நான் காப்பி பண்ண போகும்போது தான், ஓஹோ நீ இந்த பேட்டர்ன் எடுக்கிறியா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் எப்படி மேலே வருவார்? ஸோ நான் எடுக்கப்படுற பேட்டர்னே என்னன்னு தெரில, கடைசி ஷாட் காப்பி பண்ணும்போது தான் தெரியுது அப்படிங்கும்போது அப்படி தான் வருவார், அப்படி தான் தெரியும். அவருக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்குது, ஐயோ நான் படம் எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு இப்படி எடுத்திருந்தா தான்டா நான் வந்து மேலே நிற்க முடியும். அவருங்க வந்திருக்கிறார், கேட்டுருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் விஷயம். அதனால் வந்து சில பேர் கூச்சப்படுறாங்க, சில பேர் வரலங்கிறதுக்குலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸாக தான் இருக்கும். நான் எப்போதும் ஒரு சென்ட்ரல் ஃபிகரை தான், சென்டராக தான் இருந்திருக்கிறேன். அதனால் இந்த படங்கள் அப்படி நான் எடுக்கப்பட்டது. அதே போல் வந்து அவங்கவுங்களும் நல்ல டேலண்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹர்னிங்கிற பொண்ணுலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க, இண்டிவிஜுவலாக நடிச்சிருக்காங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு வந்து எந்த டைலாகும் சொல்லிக் கொடுத்ததே இல்லை அவங்களே. ஆனால் அதுக்காக படம் வந்து இப்படி கச்சாமிச்சான் இருக்குமா அப்படின்னா, படம் அது ஒரு நேர்த்தியாக தான் இருக்கும், ஆரம்பம் இன்டர்வல் எண்டு. இதில் நான் என்ன மேஜிக் பண்ணுறேன், எப்படி வந்து உங்களை உட்கார வைக்கும்போது கன்வின்ஸ் பண்ணுறேன், அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கண்டென்ட். அதுக்காக முயற்சி கண்டிப்பாக நல்லாவே வந்திருக்கு, கண்டிப்பாக ஆடியன்ஸை திருப்திப்படுத்தும், இல்லை கொஞ்சம் அவனை சங்கடப்படுத்தும். இப்படி கூட ஒரு படம் வந்து ஒரு லைவ் ஹாரர் மூவி, ஆக்சுவலாக இது ஒரு ஹாரர் மூவி, அது கண்டிப்பாக அதுக்கான விஷயம் அதில் அந்த படத்தில் இருக்குது. எந்த ஆடியன்ஸும் உள்ளே வரவங்களை வந்து ஏமாற்றாது இந்த திரைப்படம். அந்த படம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இதை பார்த்தா ஏதோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு புது முயற்சி படம் தான், இது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ப்ரெஸ்ஸுக்காரங்க இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, நானே நிறைய இடத்துல ப்ரெஸ்ஸாக போயிருக்கிறேன். அப்படிங்கும்போது ப்ரெஸ்ஸு மீடியா இவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இந்த விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வெளியிடுற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது எங்கள் கம்பெனி தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஒரு குழந்தைங்க சில்ட்ரன் மோட்டிவேஷன் மூவி ஒன்று முடிச்சிருக்கிறேன், விரைவில் அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்காகவும் உங்களை சந்திப்பேன். அதில் விரைவில் அதுவும் நடக்கும், டப்பிங் முடிஞ்ச உடனே அந்த ஃபங்க்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே போல் அடுத்த படமும் திட்டம் போயிட்டுருக்குது, அந்த திட்டத்துக்கு இப்போ அண்மையில் வந்தவங்க தான் இவங்க. இதுக்காக வந்து நம்ம கோஆர்டினேட்டர் ரமேஷ் வந்து அவர் கூப்பிட்டோம் சால்வி போடுறதுக்கு, அப்போ வரல, இப்போ தான் வெளியிட்டார் போல் இருக்குது, இப்போ தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாமே வந்திருந்தாங்க, என்னுடைய நண்பர்கள், அழைச்ச நண்பர்கள், அழைக்காத நண்பர்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்த அனைவருக்கும் நான் ஒன்று ஒன்று குறிப்பிட்டு பேர் சொல்லிட்டு வந்தேன்னா திரும்பவும் நேரம் போயிட்டே இருக்கும், அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.
ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.